உலகெங்கும் வாழும் டான் தமிழ் நேரலுக்கும் தரணியெங்கும் தமிழை எடுத்து செல்லும் டான் தொலைக்காட்சிக்கும் இன்றைய தினம் அருமையான ஒரு பட்டிமன்றத்தை உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்காக சிறந்த ஒரு நகைச்சுவோடு சேர்ந்து ஒரு பட்டிமன்றத்தை இன்று கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த அன்று துறக்கம் இன்று வரை நாங்கள் எல்லாம் அனுபவித்ததையும் தெரிந்து கொண்டதையும் கதை ஊடாகவும் அறிந்த எல்லாத்தையும் கொண்டு ஒரு தலையங்கம் அதாவது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இது நிச்சயமாக இருந்திருக்க வேண்டிய ஒன்று விஷயம் அதாவது குடும்பம் என்று சொல்கிறோம் குடும்பத்திலே பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது யார் என்று கேள்வி குடும்பம் ஒன்றாகவே மகிழ்ச்சி ஒரு பக்கம் கவலை ஒரு பக்கம் இன்பம் ஒரு பக்கம் துன்பம் ஒரு பக்கம் என்று மாறி ஓடிக்கொண்டே இருக்கும் இதிலும் துன்பத்திலும் இன்பத்திலும் சரி எவர்கள் அந்த குடும்பத்திலே எவர்கள் கூடிய மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அதாவது நிச்சயம் திருமணம் பண்ணவர்களா அல்லது காதல் திருமணம் பண்ணியவர்களா என்று சொல்லி இதுதான் இன்றைய சிறப்பான பட்டிமன்றம் இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது காதல் திருமணம் பண்ணியவர்களுக்கும் உங்களுக்காக வருகின்ற பட்டிமன்றம் அதே போன்று நிச்சய திருமணம் செய்தவர்களுக்குரிய நிச்சயப்பட்டி பட்டிமன்றம் என்று சொல்லலாம் இதிலே ரெண்டு அணியினர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் காதல் திருமணம் நிச்சய திருமணம் என்று சொல்வதற்காக நிச்சய திருமணம் பற்றி காதல் திருமணம் என்கின்ற அணியிலே பிரபல கணிதாசிரியர் சதீஷ்குமார் ஆசிரியர்களும் இனிவில் கிருஷ்ணன் ஆசிரியர்களும் திரு மதியலகன் வணிக கல்வி ஆசிரியர் இங்கே வலதுபோக்குவத்திலே காதல் தான் என்று சொல்லி வந்திருக்கார்கள் இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு பிரயோசனமற்றது கதை என்று சொல்லி நிச்சய திருமணம் தான் என்றுமே மகிழ்ச்சியார் என்று மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றார்கள் திரு எஸ் எஸ் வாசன் ஆசிரியர் பிரபல பேச்சாளர் அதேபோன்று நாவன்னா அவர்கள் அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் அதேபோன்று சிவகஜன் அவரும் ஒரு சிறந்த ஆசிரியர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை கொண்டு அதிகமாக இங்கே இருக்கின்றனர் நிச்சய திருமணம் என்றால் என்ன என்று கேட்டால் சுருக்கமாக என்றால் அம்மா அப்பா பேசி வைப்பது என்று பொதுவாக சொல்வோம் அதிலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒன்பது கிரகம் இந்த ஒன்பது கிரகத்தோடு இன்னொரு ஒன்பது கிரகத்தை கூட்டி கழித்து அதில் வந்த வாட விட தான் நிச்சய திருமணம் சொல்லுவோம் அதையும் கூட்டுவார்கள் ஒரு பட்டி இஞ்சால இன்னொரு கிரகம் இருக்கு ஒன்பது கிரகம் இதுலேயும் ரெண்டையும் கூட்டி அதிலேயே நடுவில் ஒன்று போட்டிருக்காங்க கிரகம் சொல்லி இதெல்லாம் கூட்டி என்னென்ன பொருத்தம் இதை பத்து பொருத்தம் பார்ப்பார்கள் நினைக்கின்றனர் அந்த பத்து பொருத்தமும் பார்த்து இது நிச்சயிக்கப்படுவது நிச்சய திருமணம் இதில் என்னென்றால் நிச்சய திருமணத்தில் இன்னொன்று என்றால் எனக்கெல்லாம் நடந்து நிச்சய திருமணம் தான் இதில் என்ன பாவம் என்றால் முன்ன பின்னு அறியாத ஒரு பெண்ணு முன்ன பின்னு அறியாத ஆண் ரெண்டு பேரையும் கொண்டே விடத்தில் விடுவார்கள் பொருத்தமெல்லாம் சரியண்ட ரெண்டு பேரையும் கொண்டு விடுவார்கள் அது பாவம் என்ன கண்டு வைக்கப்படும் நமக்கும் பக்கவிராட்டிக்கு நாங்களும் பக்கப்படுற மாதிரி நடிச்சு கொள்வோம் வேறெண்டா இல்லாட்டி இத்தனை பொம்பளை பார்த்துருப்போன்ற கேள்வி வந்துடும் ஆகவே அவர்களுக்காக நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்வோம் இன்னும் தெரியாத ரெண்டு பேருடைய மனங்களை ஒன்றாக கொண்டுவதற்காக நிச்சயப்பட்டு அந்த இடத்திலே பார்த்து ரெண்டு பேரும் பொருந்தி இதில் ரெண்டு பேருடைய விருப்பம் ஐம்பது வீதமாக இருக்கும் இன்னொரு ஐம்பது வீதமாக அவருடைய பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்கும் பெற்றோர்கள் சொல்லிப்போல்வார்கள் பாயிர பெண்களுடைய பெற்றோர்கள் சொல்வார்கள் அந்த ஆம்பளை அந்த பையன் நல்ல வடிவாக இருக்கிறான் ஒரு கேன்சம்மா இருக்கிறான் கொஞ்சம் உழைப்பாளி அப்படின்னு சொல்வார்கள் இதில் பெண்ணை அவன் பார்த்தே இருக்க மாட்டான் அவருடைய பெண் என்ற பெண்ணின்ற ஆணுடைய தாய் தப்பன் சொல்வார்கள் அவனோட மொழி நல்ல வடிவாக இருக்குது அவருடைய சிரிப்பு நல்லா இருக்குது வீட்டுக்கேற்ற மகிழ்ச்சியான பெண் என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்கள் கடைசி அவர்களே எல்லோரும் சேர்ந்து தீர்மானித்து இது நிச்சயமாக சொல்கிறாங்க இதே போன்ற காதல் திருமணம் என்று சொல்கின்றோம் காதல் திருமணம் என்றால் இந்த எல்லாம் இல்லை ரெண்டு மனங்கள் ஒன்றாக அவர்கள் ஒன்றாக சேர்ந்துட்டாவது இது காதல் திருமணம் இதில் காதல் திருமணத்திலே பொதுவாக அப்போதைய காதல் என்று பார்த்தால் ஒருவரை காதலிக்கொள் வேண்டாம் நாங்கள் என்ன செய்வோம் எத்தனையோ பல தடவைகள் அவர்கள் முயற்சி செய்வோம் அவர்கள் எப்படியாவது தங்களுடைய கட்டுப்பாட்டு ஒன்று அதுக்காக எவ்வளவு நேரத்தை வீணடிப்போம் வீணடித்து ஒரு மாதிரி அவர்கள்ட்ட போய் எங்களுடைய காதலை சொல்லிவிட்டால் நாங்கள் அதுக்கு பிறகு அவருடைய காதலுடைய விடையை பெற்ற பின்பு அதுக்கு பிறகு அவருடைய காதல்தொடர் சிலர் இப்போதெல்லாம் காதல் சாதாரணமாக போய்ட்டு அதாவது சொல்வார்கள் கண்டு உண்ண காதல்னு சொல்லுவார்கள் இது சொன்னார்கள் நாய் காதல்னு சொல்லி ஆகியவை கண்டு உண்ண காதல் உண்மையான காதல் அல்ல ரெண்டு மனங்கள் உத்திரந்தால் அது நிச்சய காதல் திருமணம் ஆகிய இப்போது என்னுடைய ஆரம்ப ஆரம்புரையிலே மிகச் சுருக்கமாக கூறிக்கொண்டு இங்கே காதல் திருமணம் என்கின்றதான் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்று சொல்வதற்காக திரு சதீஷ்குமார் கடிதாஸ் இவர்களை அன்போடு அழைக்கும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பட்டி மண்டப நடுவர் இலக்கியமணி கணேஷ்குமார் அவர்களே எனது தரப்பிலே வாதிட வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே எதிர்த்தரப்பு நண்பர்களே இந்த பட்டி மண்டபத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற டான் டிவி ரசிகப் பெருமக்களே ஜூடிபி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் காதலித்து திருமணம் செய்தவர்களா அல்லது நிச்சயத்து திருமணம் செய்தவர்களா என்பதே இன்றைய பட்டி மண்டபத்தின் வாதமாகும் காதலித்து திருமணம் செய்தவர்கள் பற்றி நடுவர் தண்ணி அறியாமலே தான் காதலிக்கவில்லை நிச்சயத்து திருமணம் செய்தனான் காதலித்து திருமணம் செய்தால் பல நன்மைகள் உண்டு என்ற விதத்தில் அவர் தனது தலைமையுறையிலே ஒரு சில வார்த்தைகளை கூறியிருந்தார் ஆதங்கப்பட்டார் உண்மைதான் மற்றவர்களுக்காக திருமணம் செய்கின்றது நிச்சய திருமணம் இரு மனங்கள் இரு மனங்கள் ஒன்றாக பயணிப்பது காதல் திருமணத்தில் மற்றவர்களுக்காக மற்றவர்களின் மரங்களையும் பார்க்க வேண்டும் நிச்சய திருமணத்தில் அப்பா அம்மா சகோதரங்கள் ஏன் அவர்கள் கல்யாணம் கட்டின வழி என்று பல வழிகளில் அவர்கள் இந்த நிச்சய திருமணத்திலே தாக்கம் செலுத்தும் இதனால் ஒரு மனிதன் தன்னை தனது சொந்த வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத ஒரு அந்நியப்பட்ட நிலையிலே நிச்சயப்பட்ட திருமணம் இருக்கும் ஆனால் காதல் திருமணம் அப்படி அல்ல இரு மனங்கள் ஒன்றாக மனங்கள் ஒன்றாக இணைந்திருப்பதே காதல் திருமணம் என்று சொன்னால் அது மிகையாகாது இவ்வளவு இப்ப ஒரு ஆய்வு நீங்கள் பெரும் ஆய்வெடுத்து பார்த்தால் காதல் திருமணம் செய்தவர்களே அதிகமானவர்கள் என்று ஆய்வு சொல்கின்றது இவர்கள் வேணுமென்றால் அந்த ஆய்வினை கூகுளில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் மிக அருமையாக காதலித்து அதுக்கு நாங்கள் எங்கட கலாசாரம் தான் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது வெளிநாடுகளில் வேறு வேற்று நாடுகளில் அப்படி அல்ல காதலித்து திருமணம் செய்தவர்களுக்கு மிகவும் வரவேற்பு எங்கள் நாட்டில்தான் கலை கலாச்சாரம் உறவு முறைகள் என்ற ரீதியிலே காதல் திருமணத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது ஒரு இவர்கள் சொல்லுவார்கள் காதல் திருமணம் செய்தவர்கள் சண்டை பிடிக்கிறார்கள் பிரிந்து செல்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஏன் ஐயா காதல் திருமணம் செய்தவர்கள் இருவரும் தங்களுக்கிலேயே சண்டை பிடித்தாலும் அவர்கள் ஒன்றாக கூடிக்கொள்ளுவார்கள் அவர்கள் சேர்ந்து கொள்ளுவார்கள் அதிகமாக அப்படித்தான் ஊடல் அதன் பின் கூடல் உண்மையிலேயே சந்தோஷமாக இருப்பார்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம் காதல் திருமணம் செய்தவர்கள் அன்பாக இருப்பார்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்தவர்கள் நடுவர் கூறியது போல் ஒருவரின் முகம் ஒருவருக்கு தெரியாது அவர்கள் தங்களை கொள்வதற்கே காலம் எடுக்கும் அவர்கள் தங்களை பழகி தங்களை மனங்களை புரிந்து கொள்வதற்கே பல நாட்கள் எடுக்கும் அதிலும் ஏதும் பிரச்சினை என்று வந்துவிட்டால் என்ன நடைபெறும் நீதானே இந்த திருமணத்தை செய்து வைத்தாய் என்று சொல்லி உறவு முறைகளுக்கிலேயே ஒரு பெரும் சர்ச்சை உருவாகும் எத்தனையோ குடும்பங்களில் அவதானித்திருக்கிறார் அவதானித்திருக்கின்றேன் இந்த அதாவது பெற்றோர்கள் நிச்சயத்து திருமணம் செய்து வைப்பார்கள் என்று பலர் இருந்து காலத்தை வீணாக்கி அவர்கள் வயது சென்ற காலத்திலே திருமணம் செய்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது ஏன் எல்லா இவர்கள் சொன்ன மாதிரி பத்து பொருத்தம் பத்து குறிப்பு சாதி மத பேதங்களை எல்லாம் பார்த்து திருமணம் செய்வது என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் காதல் திருமணம் அப்படி அல்ல இரு மனங்கள் ஒன்று சேர்ந்து விட்டாலே காதல் ஆரம்பித்து விடும் காதல் ஆரம்பித்து விட்டால் கவிதை பிறக்கும் காதல் என்பது காவியமானால் கதாநாயகன் வேண்டும் அந்த கதாநாயகி உன்னருகே என்றால் கதாநாயகன் வேண்டும் என்று இன்பமாக காதல் திருமணம் செய்பவர்கள் சிறப்பாக வாழ்க்கை நடத்துவார்கள் ஆனால் இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்தவர்கள் பல பேர்களின் சொற்படி கேட்டு நடக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இடம்பெறும் என்பது தனது மனதை தானே தீர்மானிப்பது அந்த வகையிலே காதல் திருமணம் தான் சிறந்தது என்று குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படுத்தும் என்று சொல்லி மீண்டும் தொகுப்புறையில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் காதல் திருமணம் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதை திரு சதைசாஸ்திரியவர்கள் தன்னுடைய அனுபவத்தோடு அவரும் ஒரு காதல் திருமணம் தான் ஆகவே தன்னுடைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு காதல் தான் பெரும் மகிழ்ச்சி என்று சொன்னார் ஆகவே நிச்சய திருமணத்தை என்று சொல்லி என்ன சாடி இருக்கின்றார் காதல் திருமணத்தால் இல்லையா கவலைப்படுகிறார் ஒருபோதும் அல்ல காதல் திருமணத்தை திருமணத்துக்கு பின்பு காதலிச்சுப்ப அதிலும் ஒரு பெருசுவை இருக்கின்றது அது ஒரு சுகம் என்ன காதலிச்சுக்கு திருமணத்துக்கு பிறகு அவளை மனைவி ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்ற போது அது ஒரு பெரிய காதலாகும் அந்த காதல் தொடரும் ஆனால் இவருடைய காதல் தொடருமானதும் அங்கே கேள்வி கேட்க வருகின்றார் எஸ் வாசனவர்கள் இவருடைய காதல் எப்படி என்றால் அவர் சொல்ல வருகின்றார் பனையில் பதிலேறின நொங்கு கீழே விழுந்த சங்கு அப்படியானவர்களோ இவருடைய காதல் என்று சொல்லி சொல்வதற்காக திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் புவியியல் ஆசிரியர் சிறந்த பேச்சாளர் வாங்க நிகழ்வின் நடுவர் அவர்களுக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் டேன் டிவி நேயர்களுக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பட்டி மண்டபத்திலே இல்லற வாழ்வில் பெரிதும் மகிழ்ச்சியை தருவது காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா என்ற நல்ல ஒரு வாதத்தை எடுத்து வந்திருக்கின்றோம் காதல் திருமணம்தான் இல்லற வாழ்விலேயே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று காதலித்து திருமணம் செய்து அதனால் உருப்பெருத்திருக்கின்ற எதிரணி தலைவர் ஏதோதோ எல்லாம் பேசி சென்றார் ரெண்டு பாட்டு எடுத்து விட்டார் அவருக்கு தெரியவில்லை அவசரத்தில் கல்யாணம் செய்து சங்கடத்தில் ஆசுவாசப்படாதே என்று அங்கே கண்ணதாசன் சொன்னது போல இன்றைக்கு பல்வேறு காதல் திருமணங்கள் தோல்வியில் முடிவடைந்து நீதிமன்றம் வரை சென்றிருப்பதை இவர் அறிவதில்லை போலும் இன்றைக்கு ஏன் அதிக சட்டத்தரணிகள் தோன்றுகின்றார்கள் நீதிமன்றங்கள் பெருகுகின்றன என்றால் அங்கே பல இளம் தலைமுறையினர் திருமணம் செய்து ஐந்தாம் ஆறாம் நாட்களே நீதிமன்றத்தை நாடி நிற்கின்றார்கள் நாங்கள் இதைத்தான் இல்லற வாழ்வியை ஆரம்பத்திலேயே துக்ககரமாக மாற்றுவது காதல் திருமணம் பல காதல் திருமணங்கள் என்பதை சுட்டிக்காட்ட வந்திருக்கின்றோம் திருமணம் என்பது ஆயுதம் காலத்து பயிர் ஆயுதம் காலத்து பயிரை நாங்கள் அமைக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு ஒரு சுழசி பாடம் பிள்ளைக்கு படிப்பிப்பதற்கும் மேலவல் பாடம் படிப்பிப்பதற்கும் பெற்றோர்கள் பின்னுக்கும் முன்னுக்கும் திரிந்து பிள்ளையை பக்குவமாக படிப்பித்து வளர்த்தெடுக்கின்றார்கள் ஒரு படிப்பையே அப்படி செய்கின்ற போது ஒரு வாழ்வு ஒரு மனிதனின் வாழ்வை அமைக்கின்ற போது மிக நிதானத்தை பிள்ளைகள் இளைஞர்கள் யுவதிகள் கைக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பல காதல் திருமணங்கள் நான் சொல்லக்கூடாது கொலையில் முடிவடைகின்றன என்பதையும் எதிர்த்தரப்பினர் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் பேச்சு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மிக அற்புதமானது அங்கே திருமணம் என்பது இரு மனங்கள் ஒரு மனம் ஆகின்ற மிக அற்புதமான ஒரு ஒரு வாழ்க்கையின் மிகப்பெரிய பெரிய ஒரு பக்கம் அந்த பக்கத்தை சரியாக நாங்கள் அமைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் பத்து பொருத்தங்கள் பார்த்து நவக்கிரகங்கள் துணை இருக்க எட்டு திசையும் சொல்லி ஏழு சரங்கள் இசை அமைக்க அறுசுவை உணவை கொடுத்து ஐம்பூதங்கள் துணை இருக்க அங்கே நான்கு வேதங்களை அந்த சிவாச்சாரியார்கள் ஓத மூன்று முடிச்சிட்டு இருமனம் ஒருமனமாகின்ற அற்புதமான அந்த திருமண வாழ்வை பெரியோர்கள் நிச்சயித்து செய்கின்ற போதுதான் அதில் இன்பம் என்ற ஊட்டு பிரவாகம் எடுக்கும் என்பதுதான் எங்களது வாதம் இங்கே திருமண வாழ்வை பற்றி நிச்சயிக்கப்படுகின்ற திருமணத்தை பற்றி சும்மா மேலெழுந்த வாரியாக கொச்சைப்படுத்தினார்கள் அதில் மிகப்பெரிய பாதுகாப்பு குடும்பத்தின் பிணைப்பு அங்கே இருக்கின்றது பெற்றோர்கள் கூடி செய்வதனால் தம்பதியர் தமக்கு எதிர்காலத்தை நிச்சயமாக அமைத்துக் கொள்ள முடிகிறது நிச்சயமாக்கி கொள்ள முடிகிறது அப்படி ஆக்கி கொள்ளுகின்ற போதுதான் அவர்கள் தமது வாழ்வை இனிமையாக நாள்தோறும் இனிமையாக உருவாக்கி கொள்ள முடிகிறது அற்புதமான அந்த திருமண வாழ்வை அமைக்கின்ற போது இளைஞர்கள் யுவதிகள் தமது எதிர்காலத்திற்கேற்ற நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றார்கள் நல்ல கல்வியறிவை பொருத்தமான கல்வியறிவை தேடிக்கொள்ளுகின்றார்கள் நல்ல செல்வச் செழிப்பை தேடிக்கொள்ளுகின்றார்கள் நல்ல குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் பெற்றோரின் அறிவுரைப்படி மிக அற்புதமான குழந்தை அவர்களுக்கு கிடைக்கின்றது இங்கே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எப்படி நடைபெறுகிறதோ அப்படித்தான் காதல் திருமணம் என்ன செய்யப்படுகின்றது என்றால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தின் படிமுறைகளை தாண்டி எந்த காதல் திருமணம் வருகின்றதோ அந்த காதல் திருமணம் தான் வெற்றி பெறுகிறது நேயர்களே பாருங்கள் திருமண வைபவத்தில் என்ன செய்கின்றார்கள் அங்கே பெண்ணு மாப்பிள்ளை இருவரையும் கொண்டு வந்து பெற்றோர்கள் சபையோர் முன்னிலையில் தாலி கட்டுகிறார்கள் அல்லவா மூன்று முடிச்சுடுகிறார்கள் அல்லவா ஏன் அந்த மூன்று முடிச்சு தெரியுமா ஒன்று பெண்ணானவள் கணவனுக்கும் தான் பிறந்த வீட்டுக்கும் கட்டுப்பட்டவள் என்பதை எடுத்து காட்டுவதற்கு இரண்டாவது புகுந்த வீட்டுக்குத்தான் எப்போதும் இரண்டாவது முடிச்சு எப்போதும் கட்டுப்பட்டவள் என்பதை எடுத்து காட்டுவதற்கு மூன்றாவது தெய்வத்திற்கு பயந்தவள் என்பதை எடுத்து காட்டுவதற்கு இப்படி ஒரு வாழ்வை பயபக்தியாக ஆரம்பிக்கின்ற அற்புதமான நிச்சய திருமணமே எப்போதும் இல்லற வாழ்விலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்பது எந்தரப்பு வாதம் என்பதை கூறி மீண்டும் தொகுப்புரையில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறிவிடை விடைபெறுகிறேன் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அறுப்பது நிச்சய திருமணம் தான் என்று தன்னுடைய நிச்சய திருமணத்தின்படி அம்மா அப்பா சொல்லுக்கு அன்று மடங்கி இன்று மடங்கி அவரும் தன்னுடைய பிள்ளைகளை அப்படியே வாழச் செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் காதல் என்பது எப்படி என்றால் இவர்கள்லாம் அவசரத்தில் எடுக்கிற முடிவு என்று சொல்லியிருக்கின்ற அவசரத்தினாலே வார விளைவு தான் காதல் என்கிற கருத்தை மிக அளவாக தன்னுடைய கட்டி தொடக்கம் இந்த கட்டி சொல்வார்கள் ஏன் அதில் கட்டி கொட்டுவதற்கான காரணம் என்னென்றால் எந்த சொல் பிரயோகமும் இந்த அபசகுணமாக யாரையும் திட்டுவதோ யாரை அது பேசுவதோ கேட்கக்கூடாதுன்றதை அந்த சொல்லுவார்கள் கட்டிமணம் யாராவது ஒரு தட காலி கட்டுற நேரம் பார்த்து கட்ட வார்த்தைகளில் ஏதாவது பேசுவார்கள் திட்டுவார்கள் சாபம் போடுவார்கள் அவை எல்லாவற்றையும் அங்கே கேட்காம கணவன் மனைவி நல்ல ஒரு ஓசைகளோடு நல்ல ஒரு நாதத்தோடு அந்த இசையோடு அவர்கள் ஒன்றாக இசைக்கின்ற இடைகின்றதான் இந்த கட்டிமணம் கொட்டப்படுகின்றது ஆகவே அப்படியான திருமணம் என்றதை விட காத திருமணம் தான் இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் அல்லது நாங்கள் இளைஞர்கள் நவீன உள்ளத்திலே வாழ்கின்றவர்கள் திருமணம் தான் என்று சொல்வதற்காக இனுவையூர் கிருஷ்ணா அவர்கள் சிறந்த ஒரு ஆசிரியர் அவரை அன்போடு அழைக்கின்றார் அணுக்குள் அணுவான பெண் பரமேஸ்வரனுடைய பணம் பணிந்து செந்தமிழ் அண்ணையை போற்றி இந்த பட்டிமன்றத்தில் என்னுடன் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற குழுவினருக்கும் நடுவர் அவர்களுக்கும் டான் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு துணை செய்வது காதல் திருமணமா நிச்சயமாக்கப்பட்ட திருமணமா என்கின்ற அருமையான தலைப்புடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் இதில் என்னுடைய தலைவர் அவர்கள் மகிழ்ச்சியை நாங்கள் கேட்க அவர் விவாகரத்திலே போய் நின்றார் அது வேண்டுமென்றால் நாங்கள் இன்னொரு ஒரு பட்டிமன்றத்திலே விவாகரத்துக்கு காரணம் காதல் திருமணமா நிச்சய திருமணமா என்று சந்திப்போம் இப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சிக்கான காரணத்தை மட்டுமே இங்கே தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆயிரம் காலத்து பயிர் திருமணம் என்பார்கள் அதைத்தான் நாங்களும் சொல்கின்றோம் எங்களுடைய சங்ககால வாழ்வியல் ஐவகை நிலத்துக்குட்பட்டதான மகிழ்ச்சியுடன் இணைந்த காந்தர்வ மனமுறை அடிப்படையிலான காதல் திருமணத்தை தானையா சொல்லி நிற்கின்றது தமிழர்களுடைய வாழ்வியல் அன்பிலும் காதலிலும் ஊறி திளைத்து வந்திருக்கின்ற எங்களுடைய மரபு அந்த மகிழ்ச்சி இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அது காதல் திருமணத்தினுடைய சொத்து காதல் கொலையிலே ஓடுகின்றது என்பார்கள் காதலால் பலர் கொலையாகிறார்கள் என்று சொல்லி சொன்னார்கள் காதலால் பலர் கொலையானாலும் காதலர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் வாழ்கிறார்கள் இல்லை நாங்கள் பெற்றோர்களுடைய நிச்சயத்தில் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சிக்குள் திருமணத்துக்குள் இணைகின்றோம் என்று சொல்லி அவர்கள் காலங்காலமாக தாங்கள் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக வாழ்க்கைக்கான மகிழ்ச்சி சாவிலிருந்து தொலைத்து மகிழ்ச்சியின் பாதையிலே காதல் திருமணம் செய்த வழியிலே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் நடுவர் பாகற்காயை நாங்கள் பச்சையாக சாப்பிட விரும்புவோமா காட்சி சாப்பிட விரும்புவோமா நிச்சயமாக நாங்கள் யாரும் அதை கசப்பாக நாங்கள் சாப்பிட விரும்புவதில்லை ஆகவே காதல் திருமணம் சமைத்து உண்கின்ற கசப்பையும் இனிமையான வலையிலே சமைத்து உண்கின்ற வழிமுறையை எங்களுக்கு காட்டித் தருவது பால் இனிமையானது தான் அதற்காக நாங்கள் யாரும் அதை பசுமையாக அப்படியே உண்ண விரும்புவதில்லை அதற்கு கற்கண்டு சீனி போட்டு எங்களுக்கு ஏற்பாத இதமாக பதமாக காட்சி பெறுகின்றோம் வாழ்க்கையின் உணர்வில் பெறும் போது கூடும் நீங்க சொன்ன நடுவர்களே அந்த சுவையை தருவது ஏதென்று சொல்லி சொன்னால் காதல் திருமணம் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான சுவையை எங்களுக்கு இட்டி தருகின்ற தன்மை எதுக்கு இருக்கின்றது சொல்லி சொன்னால் அந்த காதல் திருமணத்துக்கு இருக்கின்றது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு கட்டுப்பாடுகள் அதிகம் மாப்பிள்ளை இந்த தொழில் செய்கிறார் பெண்ணுக்கு எவ்வளவு வரதட்சணை இருக்கு சீதனம் இருக்கின்றது அவர்களுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் பின்னுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்னர் குடும்பப்பாரம் சுமை வருமா இல்லையான்று என்று எத்தனையோ தேடர்கள் இருக்கும் கட்டின சேலையுடனும் கட்டின வேட்டியுடனும் வா வாழ்க்கை முழுவதும் உன்னை வைத்து நான் மகிழ்ச்சிகரமாக காப்பாற்றுகிறேன் என்கின்றதான் அந்த ஒற்றை வார்த்தைக்குரிய நம்பிக்கை இதில் இருக்கின்றது நடுவர்களே காதல் திருமணத்தில் தானே இருக்கின்றது அது எங்களுடைய காதல் திருமணத்தில் தானே அந்த ஏற்பாடு எங்களுக்கு சென்று தந்திருக்கின்றது ஒருவான் சாதுவாக இருக்கின்ற ஆணையும் வீரை நிறைந்தவனாக சக்தி மிக்கவனாக மாற்றுகின்ற ஆற்றல் இந்த காதல் திருமணத்துக்கு இருக்கின்றது அவன் ஊரிலே பெருவள்ளத்தை கூட தாண்டி இருக்க மாட்டான் ஆனால் அந்த காதல் அவனை தென்னமெரிக்கா பள்ளத்தையும் தாண்ட வைக்கின்ற சக்தியை அவனுக்கு கொடுக்கும் அந்த சக்தி காதல் திருமணத்தின் வழியால் அவனுடைய மகிழ்ச்சிக்கான அடித்தளமாக வந்தது அல்லவா உலகத்திலே எப்பொழுதுமே தூங்காமல் இருக்கின்றவர்கள் நான்கு பேர் ஒன்று அடுத்தவன் குடியே கெடுக்கிறவன் இரண்டாவது அதிகமாக பணம் வச்சிருக்கிறவன் மூன்றாமா மூன்றாவது அல்லும் மகளும் நாட்டை காப்பாற்றவன் இதை தாண்டி உலகத்திலே மகிழ்ச்சியால் சந்தோஷத்தினுடைய நிறைவால் என்றும் தூங்காமல் இருப்பவன் அவன் என்று சொல்லி சொன்னால் அணுவனுவாய் காதல் செய்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்ற ஒருவன் அந்த காதல் திருமணத்தினோட அவனுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியின் உச்சமாக அவன் தூங்காமல் இருக்கின்றான் நடுவர் அவர்களே அது போல இந்த உலகத்திலே எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் மூன்று பேர்தான் ஒன்று நன்மையேது தீமையுது என்றறியாத குழந்தை அதுபோல நன்மையேது ஏது அறியாத வைத்தியக்காரன் மூன்றாவது நன்மையை மட்டுமே தன்னில் சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற காதல் வாழ்க்கை வாழ்பவன் ஐயா ஜாதகத்தில் தொடங்கி யாடுக்குள் முடிவது நிச்சயத்த திருமணம் அன்பில் தொடங்கி அகிலத்தையே ஆழ்வது காதல் திருமணம் வசதி வாய்ப்புடன் வாழ்வைத் தொடங்குவது நிச்சய திருமணம் வாழ்வையே வசதியாய் வாழ செய்வது காதல் திருமணம் ஊருக்காகவும் உறவுக்காகவும் சேர்வது நிச்சய திருமணம் வாழ்க்கையை வாழ்வதற்காகவே சேர்வது காதல் திருமணம் இதை அறிந்து கொள்ளுங்கள் இறுதியாக எங்களுடைய காதல் திருமணத்திலே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசுமய மயக்கும் தந்திரமே என்று சொல்லி எங்களுக்கு காதல் சொல்லவும் தெரியும் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேயுதே நீ எப்போ வரப்போறா என்று சொல்லி காத்திருப்பிலும் மகிழ்ந்து தெரியும் ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் போய் பொய்யா சொல்லி ஏமாத்தினது போதும் என்று சொல்லி துரோகத்தை தூக்கி எறிந்து மகிழ்ச்சியாக வாழவும் தெரியும் காதல் திருமணம் என் நிலையும் வாழ்க்கு மகிழ்ச்சி அளிப்பது என்கின்ற என் நிலை வாதத்தை நிலைநிறுத்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் திரு கிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமணந்தார் என்பதை மிக அழகா சொல்கின்றார் ஒன்று விழுந்ததம்மா விழுந்தது பூவாய் எழுந்ததம்மா அப்படி தம்பிக்கு விழுந்ததுதான் காதல் அந்த காதலில் இன்றைக்கு விருட்சமாக அவள் போட்ட ஆழம் யார் விரு விதையில் ஆரம்பித்து இன்றைக்கு விருட்சமாக தன்னுடைய காதல் வீழ்ச்சத்தினாலே எவ்வளவு சாதனைகள் செய்திருக்க வேண்டும் மிக அழகாக சொல்லுகின்றார் ஆகை அவரும் தன்னுடைய தன்னுடைய காதல் மட்டுமல்ல எல்லா காதலுமே புனிதமான காதல் என்று காதல் என்றால் எப்படி வாழலாம் பள்ளத்தில் இருக்கிறவனையும் மேட்டிலே கொண்டு செல்லக்கூடியது காதல் என்கின்றதை மிக அழகாக சொல்லுகின்றார் இல்லை அவருக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற ஆசிரியர் இப்போது எதிர்த்தரப்பிலே திருமணம் நிச்சய திருமணம்தான் என்று சொல்வதற்காக திரு நாவன்னா தவசோதிநாதன் ஆசிரியர்கள் இங்கே திருமணம் குடும்ப மகிழ்ச்சி நிச்சய திருமணம் தான் என்று சொல்வது காவருகின்றார் பரமானந்த வல்லியின் பதம் பணிந்து டான் ஜிவி அன்பர்களே இங்கே பட்டிமன்ற நடைபே அவர்களே தரப்பு எதிர்த்தரப்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இன்னிர வந்தனங்கள் இன்று நாங்கள் பேச வந்திருக்கிறோம் குடும்ப வாழ்வில் மகிழ்விற்குரியது காதல் திருமணமா நிச்சய திருமணமா என்று அங்கே அவர்களே பல விடயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சய திருமணம் ஐயா நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விடயத்திலே நாங்கள் உங்களுடன் உடன்படு உடன்படுகின்றோம் அதாவது காதல் திருமணம் தான் ஒன்று திருமணத்தின் முன் காதல் என்னொன்று திருமணத்தின் பின் காதல் திருமணத்தின் பின் காதல் என்பது நிச்சய திருமணம் இதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம் இந்த திருமணம்தான் குடும்ப வாழ்வில் மகிழ்விற்குரியது அங்கே எதிர்த்தரப்பு தலைவர் குறிப்பிட்டார் நிச்சய திருமணம் என்பது தாங்கள் மட்டும் முடிவெடுக்காது ஏனையோரையும் கலந்துரையாடி அவர்களிடையே சம்மதங்களையும் எதிர்பார்த்து செய்வதுதான் நிச்சய திருமணம் அதனாலே அங்கே மகிழ்ச்சி குறைகின்றது என்று ஐயா ஒருவர் எடுக்கின்ற முடிவை விட எந்த இடத்திலும் பல பலர் எடுக்கின்ற முடிவுகள் தான் சிறப்பானதாக அமையும் ஆகவே அவர்கள் இருவரும் மட்டும் சேர்ந்து முடிவெடுக்காது பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்கின்ற முடிவின்படி நிகழ நிகழ்கின்ற நிச்சய திருமணம் பல கோணங்களிலே ஆராய்ந்து செய்யப்படுவதால் அதுதான் மகிழ்விற்குரிய உரியதாக அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காதல் திரு திருமணம் ஐயா இந்த சார்ச்சர் மேது ஒன்று ஸ்பீட் சார்ச்சர் ஒன்று சிலோ சார்ஜ் வேகமாக சார்ஜ் ஏற்றினால் அது வேகமாக இறங்கிவிடும் ஆறுதலாக ஆறுதலாகத்தான் சார்ஜ் இறங்கும் நீண்ட நாளைக்கு நின்று பிடிக்கும் இந்த காதல் திருமணம் ஸ்பீட் சார்ஜர் வேலைக்கு வேலை செய்யும் ஆனால் வேலைக்கு சார்ஜ் இறங்கிவிடும் அதனால் வேலைக்கு பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் இது நிச்சய திருமணம் என்பது சிலோ சாச்சர் ஆறுதலாக சாச்சேரி நீண்ட காலத்துக்கு நின்று பிடிக்கும் ஆகவே மகிழ்ச்சியும் நீண்ட காலத்துக்கு நின்று பிடிக்கும் அங்கே இரண்டாவது பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார் சங்க காலத்தில் இருந்து அவர் தமிழ் ஆசிரியர் ஆகவே சங்க காலத்தில் இருந்து காந்தர்வ மனங்கள் நட நிகழ்ந்ததாகவும் அது சந்தோஷமாக இருந்ததாகவும் குறிப்பிடுகின்றார் ஐயா துஷ்யந்தனும் சகுந்தலையும் காந்தர்வ மனம் முடித்தார்கள் அது நீங்கள் சொல்லுகின்ற காதல் திருமணம் கண்டதே காதல் ஆனால் முடிவு என்ன அவர்கள் வாழ்க்கை பூராக துஷியந்தன் சகுந்தலை இனங்காண முடியாது நீண்ட காலம் தனித்தே வாழ்ந்தார்கள் இறுதி வயல் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்ததாக அந்த காவியம் சொல்லவில்லை நடந்தது காதல் திருமணம் நீங்கள் சொல்வது போல அங்கே எதிர்த்தரப்பு பாதை குறிப்பிட்டால் பாலை காய்ச்சித்தான் குடிக்கிறோம் பாவைக்காயை காட்சித்தான் உண்ணுகின்றோம் அங்கேதான் சுவை என்று ஓம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் இன்று மேட்டத்தைய நாடுகளிலே இந்த காதல் திருமணம் என்பது முற்றுமுழுதாக முழுதாக பழகி பார்த்த பின் செய்வோம் என்கின்றார்கள் அதபோல பழகி பின் செய்வது காதல் காதல் திருமணம் என்றால் அது நிச்சயமாக வேலைக்கு பலதாகிவிடும் ஆகவே மனம் ஒன்றித்து ஆலோசனை பணி செய்கின்ற நிச்சய திருமணம் தான் என்றும் மகிழ்விக்குரியது இதில் நிறைய பேசலாம் ஆனால் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் நேரம் நெருங்குகிறது சாத்திரங்களை ஏற்று ஏற்றுக்கொள்கின்றோம் நிச்சய திருமணத்தில் பெரியோரது ஆரிஸ் ஆசீர்வாதத்துடன் செய்கின்றோம் நிச்சய திருமணத்தில் அது மட்டுமல்ல நிச்சய திருமணத்தின் பொழுதுதான் இவர்கள் சொல்லலாம் சீதன கொடுமை என்று இல்லை அந்த பெற்றோர் பெண்ணுடைய பெற்றோர் விரும்பி கொடுப்பது சீதனம் ஆணனுடைய பெற்றோர் விரும்பி கொடுப்பது முதுசம் இவற்றை எல்லாம் உள்வாங்கி வாழக்கூடியது நிச்சய திருமணம் ஆகவே என்றும் நிலைத்து நிற்பது மகிழ்விக்குரியது நிச்சய திருமணம்தான் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நிச்சய திருமணம்தான் என்பதற்கு திரு நாவன்னா தவசோதிநாதன் ஐயா அவர்கள் மிக அழகான ஒரு உதாரணத்தை காட்டியிருந்தார் நல்ல ஒரு உதாரணம் பேட்ரி எப்படி போட்டால் பேட்ரி எவ்வளவு லாங் டைம் இருக்கணும் எவ்வளோ நேரம் ஷோர்ட் டைம் இருக்கும் அதுக்கு எப்படி என்றது மிக அழகான விளக்கம் ஒன்று இங்கே சொல்லியிருக்கின்றார் அதே மாதிரி சீதனம்ன்றது கூட இதில் முக்கியமாக கருதப்பட வேண்டிய என்றது தயவு செய்து நான் இந்த சமூகத்துக்கு சொல்வேன் என்றால் எங்கள்கிட்ட எவ்வளவு அளவு இருக்கின்றோ அதுக்கேற்ற மாதிரி மனமகலை தேடுங்கள் பெண்களுக்கு பெண்களுடைய அம்மாவுக்கு சொல்வது தான் எங்களிடம் இருக்கின்ற ஒரு லட்சம் வேண்டால் ஒரு லட்சத்துக்குரிய பாருங்கள் ஒரு கோடி மாப்பிள்ளையை பார்த்து காலம் ஊற நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனாலே அவர்களுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் அதே போன்று காதலித்தவர்கள் ஆங்கில பெண்களோ திருமணத்துக்கு முன்பே அவர்களிடம் சொல்லிங்கள் பழைய காதல் ஒன்று இருக்குது அல்ல காதல் இருக்குண்டு இல்லாவிட்டால் குடும்பத்துக்கு பல குழப்பம் வந்துவிடும் எப்படி என்றால் ஒரு ஜோதிடர் அவர் திருமணமாகி கொஞ்சம் காலத்துக்கு பின்பு அவருக்கு தன்னுடைய காதலை எப்போ நாள் சொல்ல வேண்டும் என்று மறைவிக்க தோண்டி சொல்லிவிட்டார் அப்படி செய்த விட்டு அவர் இந்த சோதரத்தில் சிறந்த ஒரு ஆராய்ச்சி அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் பிந்தி பிந்தி வருவர் அப்படி பிந்தி வருகின்ற நேரத்தில் தாமதமாக வருவதனாலே அவருடைய மனைவி நினைக்கின்ற இவருக்கு எங்கேயோ பழைய தேடி எங்கேயோ போய் வருகின்றார் அவர் உண்மையாக அதற்கு அல்ல அவர் இந்த சோதரங்களில் ஒரு ஆராய்ச்சி சூழ்நாரு ஒரு முறையும் மாலை நேரங்கள் காலை நேரங்கள் எழுந்து சென்று அதை பற்றி அப்படி ஒரு நாள் போகும்போது இந்த நதிக்கரை ஊடாகவே ஒரு மண்டியோட காண்றார் அந்த மண்டியோட பார்த்தோன்னே அவருடைய ஞான அவருடைய சாதகத்தின்படி அவருடைய ஜோதிடத்தின் கட்டித்தனம் இருந்தபடியால் அந்த மண்டியோடு ஏன் கறி ஒதுங்கி இருக்கின்றது இந்த மண்டையோடு இன்னும் ஏதோ பழைய பாவம் இருக்கின்ற சொல்லி அவருடைய மைய சிந்தனையை தோண்டிச்சது அதனால் என்ன அண்ணன் அந்த மண்டியோட கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சுட்டார் வீட்டுக்கு தன்னுடைய படுக்கறைக்கு கொண்டு வந்து வச்சுட்டார் அப்படியே படுக்கறை வச்சோடனே மனைவிக்கு சொன்னார் நீ இன்று தனியாக சாமியருக்கு படி நான் என்னுடைய தனி ரூமுக்கு படுக்க போகணும்னு சொல்லி அப்படி படுக்கும் போது இவர் இந்த என்றால் படுக்க முன்பு இருக்க மண்டி ஓட பார்ப்பர் திரும்ப காலை எழுந்தே மண்டி எடுத்து ஓடித்து பார்ப்பார் மனைவி என்ன உலக ஆளவும் இத்தனை வருடங்களாக சேர்ந்து ஒன்றாக தாங்க தங்கியவர்கள் திடீரென இவர் என்ன போய் தனியாக படுக்க சொல்ற சொல்லி இதை பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல பக்கத்து வீட்டுக்காரம் இதை நான் கண்டுபிடிக்கிறேன் என்னை ரொம்ப சரி இவர் படுக்கும்போது இதை வெட்டி பார்த்து கொண்டிருக்கிற அப்படி எட்டி பார்த்து கொண்டிருக்கும் பார்த்தால் அந்த மண்டி ஓடை இவர் பார்த்துட்டு படுக்கின்றார் திருப்பி பார்த்தால் அதே அதையே ஒரு நாள் செய்து கொண்டிருக்கார் இப்போ அது பக்கத்து விட்டு அம்மா பக்கத்து விட்டுக்காட்டு அவசரத்துக்குலாம் ஆலோசனை இருக்கக்கூடாது குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துடும் ஆக இந்த அம்மா சொன்னால் இவருக்கு ஏதோ பழைய காதல் இருக்குன்னு சொன்னாய் அது உண்மைதான் அதனால்தான் இவர் இந்த பழி அவளுடைய இறந்து விட்டால் அவளுடைய ஞாபகமாக இந்த மண்டை ஒட்ட வச்சிருக்கான்னு சொல்லி சரி இதுக்கு என்ன தீவு அவளை முட்டு முழுதாக மறக்கணும் என்று போட்டு அந்த அவர் கோயம்புடி அடுத்த நாள் அந்த பக்கத்து வீட்டுக்கு அம்மா சொன்னால் இந்த மண்டை ஒரு எடுத்து குத்தி உடைச்சி விடுன்னு சொல்லி இப்போ அவன் சொல்ல அவர் அவசரமாக வெளியால் சென்றோடனே இந்த மனைவி ஓடிப்பை அவருடைய மண்டையை எடுத்து உடல்ல போட்டு உலக்கையால் இடி இடி இடிச்சு கொண்டிருக்கும் போது அவர் மாற அப்படி வரும்போது இன்னும் இப்போ வித்தியாசம் வித்தியாசமும் சத்தமாக எட்டி பார்த்தால் அவ முழுசி பார்க்குறான் என்னென்ன செய்கிறாய் என்றால் இந்த மண்டியோட வச்சு திங்களை இடிக்கிறான் இப்போ அந்த சாத்திரி உண்மையாக பழைய காதலி இல்லை அவருக்கு விளங்கிச்சு இந்த மண்டியோடு பார்த்த போது நச்சான் ஏதோ மிச்சம் குறை கொஞ்சம் பாவம் கிடக்கு இவர் எப்படி இந்த பாவத்தை கழிக்க போகிறான்னு சொன்னதுக்கு இதுதான் தீர்ப்பு இது உலக்கையால் அடிவண்ட ஒன்றும் கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல அங்கே விளக்கம் சொல்லுமா ஆகவே அப்படி இந்த காதல் திருமணம் முன்னுக்கு வந்து போனவர்கள் நிறைய இருக்கின்றது அப்படி வந்ததும் தெரியாது அவர்கள் இப்போதும் காதல் திருமணம் தான் செய்திருக்கான்னு சொல்வதற்காக வருகின்ற திரு மதியலன் அவர்கள் வணிக கல்வி ஆசிரியர் வாங்க காதலித்து அருமையான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்ந்து சென்ற திருமணம் முடித்த எனது பெற்றோரின் தங்க பாதங்களை வணங்கி கொண்டு உலகெல்லாம் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும் டான் டிவிக்கும் ரசிகர்களுக்கும் இந்த அருமையான விவாத அரங்குக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கணேஷ்குமார் அவர்களுக்கும் ஏந்தரப்பு வாதிகளுக்கும் தரப்புவாதிகளுக்கும் வாதிகளுக்கும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்து கொண்டோம் இந்த அருமையான தலைப்பு குடும்ப வாழ்விற்கு மகிழ்ச்சியை தருவது காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா என்னுடைய வாதத்துக்கு வரமுக முதல்ல எனக்கு முதலிலே பேசிய எதிர்த்தரப்புவாதி சகோதரன் நவ தவசோதிநாதன் சார் அவர்கள் அருமையாக காதலுக்கு ஒரு சாச்சக்கரை சொல்லி போட்டு போனார் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது பீடா காதல் மாதிரி பீடா மாதிரி அவர் சாச்சரண்ட நாங்கள் ஒன்று சொல்லத்தானே வேணும் ஆகவே அது பீடா ஆனால் எங்களுடைய காதல் திருமணம் என்பது சுவிங்கம் மாதிரி அப்படியே சாப்பிட்டு இழுவட்டு கொண்டு கொண்டே திருமணத்தில் முடிக்கும் இதான் சுவிங்க காதல் காதல் திருமணம் சார் அவர்கள் கேளுங்க இது சுவீங்க காதல் அதை விட என்னுடைய மாணவன் சிவகையன் சார் அவர்கள் காதலித்து இன்பமாக வாழ்ந்து இல்லற பெருவர்களின் மகிழ்ச்சி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் வந்திருக்கின்றார் பேச்சு திருமணத்துக்கு என்ன நியாயம் என்ன நியாயம் ஆகவே அன்று தொடக்கம் என்னுடைய சகோதரன் சொல்லியிருக்கார் என்னுடைய கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருக்கார் அசங்ககால இலக்கியம் என்ன இன்று வரைக்கும் நிச்சயமாக மகிழ்வை தருவது தொண்ணூறு வீதம் நிச்சயமாக அது காதல் திருமணம் என்பதை யாரும் மறைக்க முடியாது எனவே அவர்கள் பேசிய கருத்துக்கு நான் வெட்டி பேச எதுவுமே இல்லை அந்த வீடாக அந்த சாச்சர் தான் அவற்றை கருத்தில் இருந்தது எனவே எங்களுடைய வாதத்தின்படி இன்று வந்து ஒரு சமூகத்துக்கு பூச்சேற வேண்டிய விஷயம் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலே வெளிநாட்டிலே இருக்கிறவர்கள் இன்று நிச்சயிக்கப்படுகிறார்கள் இத்தனை துன்பங்கள் துயரங்களை அவர்கள் அனுபவிக்கிறார் என்றது எதிர்த்தரப்புவாதிகளுக்கு தெரியாதா பேச்சு திருமணம் என்று சொல்லி அங்கு பொம்பளை போய் இதன்று திரும்பி வந்தது எத்தனை வரலாறுகள் ஆகவே இது ஒரு முக்கியமான அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலே இது ஒரு மிக பிரதானமான ஒரு விஷயம் பாதகமான விளை அதைவிட இந்த பேச்சு திருமணத்திலே அந்த ஏற்றுக்கொண்டிருக்கிற தவநாத தவணர் அவர்கள் என்னென்னா காதலில் ரெண்டு காதல் இருக்காம் அவரை ஏற்றுக்கொண்டுட்டார் திருமணத்தின் பின் காதல் என்று நாங்களும் அதைத்தான் சொல்றோம் காதல் என்பது என்ன ஒரு இரு மனம் ஒன்றாகி ஒரு மரம் ஆகிறது ரூசோ வடிவா சொல்லுவார் ஒரு கருத்தொண்டு காதலுக்கு காதல் தான் ஒரு சக்தி என்றதை ரூசோ சொல்லி போட்டு போறார் அந்த சக்தி எங்கே ஆளுகிறது காதலுக்கு முன்னும் ஆளுகிறது திருமணத்துக்கும் பின்னும் ஆளுகிறது இந்த ரெண்டும் ஒரு மகிழ்வை தருகிறது நடுவர் அவர்களே நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள் உங்களுடைய பேச்சு திருமணம் என்று அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய மனைவியை காதலித்து மகிழ்வான வாழ்க்கை வாழவில்லையா அப்படி வாழ்ற விட்டு இலங்கைக்கு போறது தான் ஆகவே அதை நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே சினிமா பாடல் ஒன்று இருக்கிறது கண்ணதாசனின் வரிகள் அருமையான காதலுக்கான வரிகள் சினிமாவிலே காதல் இல்லாமல் பாடல் சினிமா இருக்கிறது என்பதை எதிர்த்தரப்புவாதிகள் சொல்ல வேண்டுமென் ஆகவே சினிமா இல்லை ஒரு அருமையான கண்ணதாசனின் பாடல் இருக்கிறது காதலினும் கவிதை கொண்டேன் கட்டிலில் மேலே அந்த அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலில் மேலே வரிரோ வரிரோ என்று ஒரு அருமையான பாடல் இந்த பாடலுக்கு நீங்கள் சொல்லணும் இன்று வந்த பாடல் மக்கள் மனதிலே இருந்திருக்கிறது அருமையான பாடல் இவர்கள் சொல் இவர்கள் சொல்லுவார்கள் வந்த பாடல்கள் பாருங்க அந்த இன்னொரு பாட்டு பாருங்க அருமையான பாட்டு அந்த அந்த பாடலை பாருங்க காதலினும் கடிதம் வரைந்தே ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் என்ன ஒன்று சொல்ல விரும்புகின்றோம் என்னென்றால் பேச்சு திருமணத்திலே விட்டு கொடுப்புகள் குறைந்திருக்கிறது உறவுகளின் மாமியார் கொடுமை அந்த உறவுகள் இந்த கொடுமைகள் எல்லாம் இருக்கிறது இருமனம் ஒன்றாகி விட்டு கொடுப்பு மற்றது அதாவது புரிதல் புரிதல் இல்லையே வாழ்க்கை இல்லை இந்த அடிப்படையில் புரிதல் விட்டு கொடுப்பு ஒருவரை ஒருவர் முடிவெடுக்கிறது எல்லாம் இந்த காதல் திருமணத்திலே இருக்கிறது ஒட்டுமொத்தத்திலே முடிவு என்னென்று சொன்னால் அன்று தொடக்க இன்று வரை அதாவது சினிமாவா இருந்தாலும் சரி போராட்ட காலத்திலே யாராக இருந்தாலும் உலக நாடுகளில் போராடியவர்களோட காதலித்து திருமணம் செய்து உலக நாடுகளிலும் சரி எங்கட இலங்கையிலும் சரி எந்த துறையிலையும் காதலித்து அருமையான மகிழ்வான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கைண்டா என்ன வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை அந்த சந்தோஷம் அங்கே இருந்து வருகிறது என்றால் அந்த மனங்களில் இருந்து வருகிறது இருமனம் ஒன்றாகி மகிழ்வாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை என்றுமே அது நாங்கள் அழிந்தாலும் கூட காதல் அழியாது எனவே காதல் தான் வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கையை தரும் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அமர்கின்றேன் நன்றி வணக்கம் குடும்பத்தில் காதல் திருமணம் தான் என்று காதல் வந்தது அவருடைய துணவியாரும் சிறந்த ஒரு பேச்சாளர் அவர் ஒருமுறை முறை கேட்டிருந்து எப்படி காதலித்தேன் என்று அவர் சொன்னார் தனக்கு பிடித்ததே அவருடைய கலர்தான் என்று சொல்லி கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலர் என்று சொல்லி அதில் தான் நான் முதலிய பார்த்து அதை அவரும் தன்னுடைய வாயால் இப்போ ஒத்துக்கொண்டிருக்கார் தன்னுடைய காதலுடைய சிறப்பை சொல்லுகின்றார் ஆகியவை காதலுக்கு பெருமை இப்போது இல்லை தானும் காதலித்து தான் செய்தேன் அதனால நன்மையாக தீமையா என்று சொல்வதற்காக நிச்சய திருமணத்துக்காக பேச வந்திருக்கிற திரு சிவகஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தொலைக்காட்சி நேரருக்கும் நிறுவனத்தினருக்கும் இன்றைய பட்டிமண்டபத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நடுவர் அறிஞர் பெருமக்களுக்கும் முதலில் வணக்கத்தை கூறிக்கொண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது நிச்சய திருமணமே இதிலே வந்து பல்வேறுபட்ட கதைகளை சொல்லியார்கள் சங்க காலத்திலே காதல் இருந்தது காதலித்தார்கள் என்று சொன்னார்கள் சங்க காலத்தில் காதல் அந்த தலைவன் தலைவியை விட்டு சென்றபடியால் தான் அந்த காதல் இல்லாமல் போய் நிச்சயார்த்தம் என்ற நடைமுறை வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது அம்மி பார்த்து அருந்ததி பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தாலி கட்டினால் நிச்சயார்த்த திருமணம் திருமணம் அம்மி பார்க்காது அருந்ததி பார்க்காது டேடியுடைய அடி உதயோடு நிகழ்வது காதல் திருமணம் அப்ப திருமண வாழ்விலே இப்ப சொன்னார்கள் வந்து எங்களுடைய மதிய ஆசிரியர் வந்த பாடினர் கட்டில் தொட்டில் என்று பாடினார்கள் அவர் சொன்ன சரி இந்த காதல் என்று சொல்லிவிட்டு காதல் என்ற போர்வையிலே கட்டில் செல்வதனால் பிள்ளைகள் எல்லாம் குப்பை தொட்டியிலே இருக்கின்ற நிலைமையிலே இன்றைக்கு இந்த காதல் வந்து காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது இந்த நிச்சயத்தை செல்லுவார்கள் இந்த ஆயிரம் பேரை கொண்டுதான் திருமணம் செய்வார்கள் எப்படி என்று சொன்னால் இந்த திருமணத்தின் போது பல்வேறுபட்ட உறவினர்கள் எல்லாம் இணைந்து அந்த திருமணத்தை செய்கின்ற வேலையிலே எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் அந்த நிகழ்வு ஒரு குடும்பத்தினுடைய அந்த ஒரு கிராமமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது இன்றைக்கு என்னுடைய நாட்டிலே திருமணம் வந்து சொல்வார்கள் கோட்டல்லே திருமணம் செய்து முடிக்கப்படும் ஆனால் திருமணம் நடைமுறை என்று சொன்னால் ஒரு ஆரம்ப காலம் முன்னே காலங்களில் பார்த்த பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டுமல்லாது இந்த திருமணம் நிச்சயத்தை திருமணத்தினூடாக நாங்கள் அவர்களுக்கு புரிந்துணர் வருகின்றனர் சொல்வார்கள் எங்களுடைய கிருஷ்ண ஆசிரியர் சொன்னார் தான் வந்து காதலித்தான் திருமணம் செய்யும் சொல்லி இப்போ காதலிக்கிற எப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளை வசதியாக இருக்கின்றதா என்று பார்த்துட்டு தான் காதலி திருமணம் சொன்ன பிரச்சனை ஆனால் காதலித்து திருமணம் செய்கின்ற பாருங்க கண பேர் பலர் விவாகரத்துக்காக நீதிமன்றங்களே நாடி இருப்பதை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இந்த நீதிமன்ற வழக்குகளிலே அதிகமாக விவாகரத்து பெற்றோரை நாங்கள் பார்க்கின்றோம் ஆரம்பத்திலே சொல்வார்கள் சண்டி பிந்தினால் கூட உனக்காக நான் வெயிட் பண்ணி நீ வரவில்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் காதலித்து திருமணம் செய்த பின்பு ஏனப்பா என்ன என்னது கூப்பிடுகின்றாய் என்று மிரட்டுவது போல இருக்கின்றான் காதல் திருமணம் ஆனா நிச்சய திருமணம் சொன்னால் நிச்சயாத திருமணம் சொன்னால் பெற்றோர்கள் எந்த ஒரு பெற்றோர்களும் பிள்ளைகளை தீய வழியில் போட மாட்டார்கள் நல்லாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் நிச்சய திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளை நல்லாக வர வேண்டும் தன்னுடைய மகள் நல்லாக வர வேண்டும் தன்னுடைய மகள் நல்லாக வர வேண்டும் என்பதற்குத்தான் நிச்சய திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இன்னொன்று சொன்னார்கள் இன்றைக்கு மணிமகளை மணிமகளை மாதவியுடைய கதையை நாங்கள் எடுத்துக்கொண்டு சிறப்பதிகாரத்திலே கண்ணகியை கோவலனுக்கு நிச்சயத்தை முறைப்படி திருமணம் செய்து வைக்கிறார்கள் கோவலன் என்ன செய்கின்றான் தனது வியாபாரத்துக்காக சென்று அங்கே மனித மாதவியை கண்டு மாதவியை திருமணம் செய்து காதலினால் திருமணம் செய்து கொள்றார் பிறகு பிறகு என்ன செய்தார் அவருடைய சூழ்ச்சியை கண்டு திருந்தி சென்று மீண்டும் நிச்சயார்த்தமான பெண்ணுடனே வாடத் தொடங்கினார் இப்படியாக நாங்கள் பல்வேறுபட்ட இலக்கியங்கள் நாங்கள் சொல்லி கொண்டு போகலாம் அது மட்டுமல்லாது அது இந்த நிச்சயார்த்த திருமணம் சொல்கின்ற வேளையிலே நாங்கள் ஒரு குடும்பத்தினுடைய ஒற்றுமை பலருடைய ஆசீர்வா அன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் காதல் என்ற போர்வையிலே காதலிப்பார்கள் காதலித்து விட்டு நடக்க போகு அங்கே அந்த இளைஞனை வந்து அந்த பெண் வந்து வெளிநாட்டு முகம் காரணமாக அந்த இளைஞர்கள் ஏமாத்தி சென்றுள்ளார்கள் செல்கின்ற வழியில் அவர் என்ன செய்வார் அவர் தாடியில் மலத்துக்கு போட்டு போதையிலே திரிகின்ற நிலைமை வந்து இன்றைக்கு இந்த காதல் திருமணத்தால் ஏற்படுகின்ற நிலையை நாம் கண்டுள்ள காண்கின்றோம் அது மட்டுமல்லாது அந்த இளைஞனுடைய பாதிப்பு அதான் சொன்னார்கள் பெண்ணே பெண்ணே என்று சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் இந்த காதல் திருமணம் எப்பொழுதும் வந்து ஆபத்துக்குரியதாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது இன்றைக்கு கல்வறுபட்டு நாங்கள் அநாத இல்லங்களை பார்க்கின்றோம் இன்றைக்கு பிள்ளைகள் தப்பான முறையிலே பிறந்திருக்கின்றன கன குழந்தைகள் அநாத இல்லங்களிலே காணப்படுகின்றார்கள் அதற்கு காரணம் என்று சொன்னால் தவறான காதல் அந்த காதலினால் ஏற்பட்டு அந்த தவறான முடிவால் பிறக்கின்ற பிள்ளைகள் தான் இன்றைக்கு அனாதை இல்லத்திலே காணப்படுகின்றன எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம் பெற்றோர்கள் சொல்கிற பெற்றோர்கள் வழி நின்று நிச்சயத்தை திருமண வழியிலே நாங்கள் செல்வோம் என்று சொன்னால் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நிச்சய தான் என்பதற்காக சிவகையன் அவர்கள் மிக சிறந்த கருத்துக்களை சமூகத்துக்கும் சொல்லி தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார் திருமணம் என்பது ஆயிரங்கால பயிர் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையும் அடிப்படையை வச்சுக்கொண்டு சொல்கின்றார் அதிலும் காத திருமணம் நிச்சய திருமணம் என்பதற்கு இன்னும் ஒரு மிக அருமையாக சொல்லலாம் காத திருமணம் என்ற எப்படி என்றால் ஊர்ற வசில் குதிக்கிற மாதிரி கல்யாணத்து நிச்சய திருமணம் என்றது கல்யாணம் என்ற எப்படி என்றால் ஓர் பிளையிலேருந்து குதிக்கிற மாதிரி அது போனால் திரும்பி வரையில போனால் போனால் தான் ஆகவே காது திருமணம் சில நேரங்களில் பல இடங்களில் இருக்குது ஆகவே இரண்டு அணியரும் காதத் திருமணம் நிச்சய திருமணம் என்று தங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக பல உதாரணங்களோடு இப்போது கொடுத்திருக்கின்றார்கள் பட்டிமன்ற மறைவின்படி இங்கே முதலில் ஆரம்பிக்கப்பட்டவர் இறுதியாக பேசுவார் என்ற அணியிலே இப்போது நிச்சயதார்த்தம் என்பதற்காக மீண்டும் எஸ் எஸ் வாசனர்கள் ஆசிரியர்களை அன்போடு அழைக்கின்றனர் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற டேன் டிவி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இங்கே இல்லற வாழ்வுக்கு மிக பெரும் மகிழ்ச்சியைத் தருவது நிச்சயார்த்த திருமணம் என்ற அணியை நாங்கள் தூக்கி நிறுத்தி இருக்கின்றோம் தொகுப்புறையில் சில விடயங்களை சொல்லி அமர இருக்கின்றோம் இங்கே சங்ககால இலக்கியம் பற்றி பேசினார்கள் சங்ககால இலக்கியத்திலே கலவொழுக்கம் இருந்தது இவர்கள் மூவரும் காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஆனால் அந்த காதல் திருமணம் என்றால் காதலித்தார்கள் பிறகு அந்த காதலை பெரியோர்கள் எல்லாம் ஆராய்ந்து ஏற்றுக்கொண்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்தவர்கள் இல்லை என்று சொல்லட்டும் பார்க்கலாம் மூவரும் அப்படி அச்சானவர்கள் அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் பக்குவம் பாதுகாப்பு என்பவற்றை ஏற்படுத்தி தரக்கூடியது நிச்சயார்த்த திருமணம் என்பதுதான் நமது வாதம் அவர் ஓடி போல் தலைத்து இவர்கள் ஓடி போகவில்லை ஆள் போல் தலைத்து அறுபோல் படர்ந்து மூங்கில் போல் நெருக்கமாக பறந்து வாழுகின்ற அற்புதமான வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அந்த இல்லற வாழ்க்கையை பாதுகாப்பாகவும் பக்குவமாகவும் நாங்கள் அமைக்க வேண்டும் என்றால் நிச்சயார்த்த திருமணம்தான் மிக உகந்தது மகிழ்ச்சிகரமானது என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் அறுதியாகவும் உறுதியாகவும் கூறி வைக்கின்றோம் இப்ப சொல்வார்கள் ஒரு பெண்ணும் ஆணும் நல்ல சந்தோஷமாக விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும் என்றால் வசியம் இருக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல வசிய பொருத்தம் இருக்க வேண்டும் அந்த ரெண்டு ராசிகளுக்கு இடையில் ஏற்படுகின்ற அந்த பொருத்தம்தான் வசியத்தை தரும் ஜோனி பொருத்தம் அவர்களது காம்பத்திய வாழ்வு நல்ல தேனாக இனிக்க வேண்டுமென்றால் அங்கே ஜோனி பொருத்தம் என்பது மிக முக்கியம் பாருங்கள் அது அது யாருமே இல்லை என்று மறுக்க முடியாது பகை யோனிகள் இரண்டை திருமணம் செய்து கொடுத்தால் அந்த வீட்டை எப்பவுமே யுத்தம்தான் உக்ரைன் ரஷ்யா போர் எப்பவுமே அதே போல ஒரு ஆணுக்கு பெண் ஜோனியும் பெண்ணுக்கு ஆண் ஜோனியும் வந்து அந்த வீட்டிலும் இல்லற சுகத்தை காண முடியாது அங்கும் எப்போதும் போர் தான் அப்ப இவற்றை எல்லாம் சரியாக பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் பல்கலைக்கழக மாணவர்கள் சொல்வார்கள் காதலில் வென்றால் வாழ்க்கை தோற்கின்றது காதலில் தோற்றால் அவர்களுக்கு வாழ்க்கை இனிக்கின்றது என்ற அந்த உன்னதமான அந்த செய்தியை வாசகத்தை இங்கே சொல்லி அங்கே இவர்களுக்கு மட்டுமா பாட தெரியும் மன வாழ்க்கையமைவதற்கோர் மனைவி வாய்க்க வேண்டும் குலமகளாய் கிடைப்பதற்கோ கொடுத்து வைக்க வேண்டும் பொருத்தம் என்றால் புது பொருத்தம் பொருந்தி விட்ட ஜோடி நான் புலவன் என்றால் பாடிடுவேன் கவிதை ஒரு கோடி மனம் வாழ்க நிச்சயதார்த்த திருமணம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிச்சய திருமணம் என்பதற்கு மிக இறுதி தொகுப்பு திரு எஸ் எஸ் என் அவர்கள் ஆசிரியர்கள் மிக அழகாக எனக்கு அவருடைய நிச்சய திருமணத்தினுடல்தான் முக்கியமானதை காலையிலே எழும்பி ஜோதிடர்கள் ஜோதிடம் சொல்கிற மாதிரி மிக அருமையாக அந்த என்ன என்ன ஜோதிக்கு என்ன பொருத்தம் என்ன தாலி பொருத்தம் என்று ஒரு ஜோதிடத்து ஊடாகவே இந்த நிச்சய திருமணத்தை மிக அருமையான கருத்தோடு பதிவு செய்திருக்கின்றார் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் காத திருமணம் தான் முக்கியமான குடும்பத்துக்கு மகிழ்ச்சி என்று சொல்வதற்காக பிரபல கணிதாசிரியர் திரு சதீஷ் ஆசிரியர்களை அன்போடு அழைக்கின்றோம் மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் எனக்கு ஒன்று புரியவில்லை உண்மையிலே இன்று தான் அது புரிந்திருக்கின்றது ஆசிரியர் வாசன் அவர்கள் திருமண புரோக்கர் வேலை செய்கிறார் பல பொருத்தங்களை பார்த்து கொண்டு தெரிகிறார் அவரே எங்களுக்கு சில விடயங்களை மிக அற்புதமாக தந்திருக்கின்றார் மன வாழ்க்கை அமைவதற்கு மனைவி வாய்க்க வேண்டும் பொருத்தம் என்றால் இது பொருத்தம் யாரு அது அவனே தீர்மானிக்கிறான் ஐயா இங்கே பல சொந்தங்கள் பொருத்தம் பார்த்து தீர்மானிப்பது அல்ல அவனே தனதுக்குரிய மனையாளை மிக அற்புதமாக தீர்மானிக்குதான் அதை அவர்களே சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் காதலிக்க வேண்டும் என்று இன்னொன்று கஜன் ஆசிரியர்கள் இங்கு வந்து சொல்லிவிட்டு சென்றார் அதாவது காதல் திருமணம் பல பேர் பார்ப்பது பார்த்து பல பேர் பார்க்கல பெற்றோர்கள் அடியினால் அடி வாங்கி காதலித்து திருமணம் செய்ய வேண்டியிருக்கின்றது ஏன் அப்படி இவர் அடிவாங்கியும் ஏன் அப்படி காதலித்து திருமணம் செய்தார் பெற்றோர்கள் இவர் அடித்து திருமணம் செய்திருக்கிறார் என்றால் இவரை பாருங்கள் உறுதியாக இருந்திருக்கிறார் காதலிப்பதிலே நாங்கள் சொல்கிறோம் இவர்கள் நாங்கள் சொல்கிறோம் அதாவது திருமணத்தின் பின் என்று சொன்னார்கள் நாங்கள் சொல்கிறோம் திருமணத்துக்கு முன்னமே காதலி அவளை புரிந்து கொள் அதன் பின் திருமணம் காதலித்தவர்கள் எல்லாம் ஓடுங்கள் பெற்றோரின் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்யுங்கள் என்று நாங்கள் இங்கு வாதிட காதலியுங்கள் அதாவது காதலித்து திருமணம் செய்தவர்கள் பின் பெற்றோர்களின் சம்மதம் பெற்று அங்கு திருமணம் செய்கின்ற போது அந்த வாழ்க்கை மிக இன்பமாக பல இடங்களில் அமைந்திருக்கின்றது இவர்கள் சொன்னார்கள் பல பேர் காதலித்து திருமணம் செய்தவர்கள் எல்லாம் இன்று அதாவது பிரிந்து வாழ்கிறார்கள் இவர்களுக்கு விளங்கவில்லை இன்று எனக்கு டாக்டர் மாப்பிளை வேண்டும் இன்ஜினியர் மாப்பிளை வேண்டும் என்று கல்யாணம் கட்டி இன்று பல பேர் திருமண வாழ்க்கையை பிரிந்து இன்று கோடு கச்சேரியில் விவாகரத்தில் முடிந்திருக்கின்றது என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள் எனவே நாங்கள் சொல்லுகின்றோம் தொகுப்பாக காதல் இவர் திருமணத்துக்கு பின் காதலி என்றார்கள் நாங்கள் முதலே மனங்களை பார்த்து காதலியுங்கள் அதன் பின் திருமணம் செய்யலாம் என்று சொல்கின்றோம் விழாமலே இருக்க முடியுமா காதல் வலையிலே விழுந்து விட்டேன் காதல் வலையிலே என்று அற்புதமாக சொல்லி காதல் திருமணம்தான் உறவுகளை தொடர்ந்து இன்பமாக வைத்திருப்பது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மற்றவர்களின் வாழ்க்கைக்காக வாழ்வது மற்றவர்களின் சொந்தங்களுக்காக வாழ்வது பல பொருத்தங்களை எல்லாம் பார்க்க பார்க்கின்ற போது இன்று பலர் கட்டாமல் கலியாணம் கட்டாமல் என்று அதாவது சந்நியாசமாகவே வாழ்ந்து போயிருக்கிறார்கள் எனவே காதலியுங்கள் அற்புதமாக காதலியுங்கள் இன்பமாக வாழுங்கள் திருமணத்தின் பின் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிக தொகுப்புறையிலே காதல் திருமணம்தான் என்பதை மிக அழகாக சில பாடல்களோடு மிக அழகாக சதி சாஸ்திரர்கள் விளக்கினர் காதலியே மனைவியாக வரும்போது எப்படி இருக்கும் என்பதை சதி சாஸ்திரர்கள் மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது கூட சுகமாகும் வாழ்க்கை இன்ப வரமாகும் அப்படி ஒரு வரம் என்பதை மிக அறமாக மிக ஆடித்திரமாக சொல்லியிருக்கின்றார் இறுதியாக இரண்டு தொகுப்புரைகளும் இப்போது முடிந்து நடுவருடைய தீர்ப்புக்கு செல்கிறோம் காதல் நிச்சயம் ரெண்டுமே முதலிலேயே ஆரம்பத்திலே நான் மிக தெளிவாக கூறிவிட்டேன் இவர்களுடைய வாதத்தையும் நாங்கள் பொதுவான கருத்தையும் வச்சுக்கொண்டு கொண்டு பார்க்கின்றது போது காதலிப்பவர்கள் எல்லோருமே இறுதி வரை தன்னுடைய காதலில் சொன்ன வார்த்தைகளை பயன்படுத்துவதாண்டா இல்லை சில இடங்களில் அவர்கள் காதலித்தவர்கள் தங்களுடைய சொல்லை இறுதி வரை பயன்படுத்திருந்தார்கள் ஆனால் நிச்சயம் செய்தவர்கள் நிச்சயத்திலே எப்படியெல்லாம் ஆரம்பிக்கின்றார்களோ ஆரம்பிக்கின்றார்கள் அதை பலரும் தொடர்ந்து இருக்கிறது எங்களுடைய மூத்தோருடைய வாழ்க்கையில வச்சு பார்க்கலாம் காதலித்து ஒருவர் ஒரு திருமணமாகிய இருவர் காதலித்து பின்பு திருமணம் செய்தபோது அவர் மனைவியை பெரிய பொக்கிஷமாக பார்ப்பார் என்ற காதலித்து தன்னுடைய ஆரம்ப காலத்திலே பார்த்தால் அப்படித்தான் இருக்கும் ஒரு காதலன் காதலி திருமணம் செய்து முதலில் கோயிலுக்கு போகின்றார்கள் அப்படி கோயிலில் போன்ற போது அவள் நடந்து வருகின்ற பாதையிலே அவர் முள்ளு குத்திவிட்டது அப்போது முள்ளப்பான்னு சொல்லி அத்தான் முள்ளென்று கூப்பிட்ட ஒன்று அந்த மனைவியை பார்த்து முள்ளை பார்த்து பேசுகின்றார் கணவன் காதல் முதலில் இருந்த காதல் இப்போ கணவன் ஆயிட்டார் அவர் சொல்கின்றார் சனியம் பிடிச்ச புள்ளு இவள் காலையில் குத்துவன்மன்னு சொல்லி இதே திருமணம் செய்து அவர்களை பத்து வருடம் போய் முடிய அதே காதலன் எப்படியெல்லாம் வார்த்தை பேசினானோ அப்படியெல்லாம் அவ்வளோ பாசனம் பாசனம் எல்லாம் பேசினார்களோ அதே அவர்கள் திரும்பி வரும்போது ஒரு பத்து வருடத்துக்குற இடத்துல போகின்றபோது முள்ளுக்குத்து உன்றது அப்போது அத்தான் முள்ளுக்குத்திட்டுன்னு சொன்னே ம கணவன் அவருடைய பழைய காதலை என்ன சொல்கிறான் சனியின் உனக்கு பார்த்து வர தெரியான்னு சொல்கிறான் ஆகவே இதுதான் காதல் அதை திருமணம் செய்ய நிச்சய திருமணம் செய்தவர்கள் நாங்கள் நிச்சய திருமணம் செய்தவர்கள் ஆகவே நிச்சய திருமணம் என்று அம்மா அப்பாவன் நிச்சயிக்கப்பட்டு என்ன மனோநிலை இருக்கின்றோமோ அதே மனோநிலை இறுதி வரும் ஏண்ட என்ன சின்ன நிச்சய திருமணம் செய்வர்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களை நம்பி பெற்றோர்கள் பெரியோர்கள் மூத்தோர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெண்ணை ஒப்படைத்திருக்கின்றார்கள் அதனாலே அவர்களுடைய எண்ணம் எப்பவும் இருக்கும் என்றால் என்ன நம்பி ஒப்படைத்த பொருளை நாம் என்று இந்த காதலர் காதல் என்றது அவர்களுடைய நம்பிக்கையில் அவர்களுடைய கான்பிடன்ஸ்ல எடுத்தவர்கள் ஆகவே பொதுவாக வைத்து பார்த்தால் குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருப்பது காதல் திருமணம் காதல் திருமணம் பண்ணியவர்களால் நிச்சய திருமணம் என்றால் காதல் திருமணி திரு திருமணம் பண்ணியவர்களை பார்த்தால் ஒரு நாற்பது வீதம்னு சொல்லலாம் நிச்சய திருமணம் பார்த்தா அறுபது வீதமானவர்கள் எங்களுடைய கலாச்சாரத்தின்படி நிச்சய திருமணம் பண்ணியவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே காதல் திருமணம் அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கு இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் அவர்களுடைய பல சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படி பேணுவார்கள் என்ற கேள்விக்குறி நிச்சய திருமணத்தில் எந்த வாக்குறுதியும் கொடுப்பதில்லை அவர்களுக்கு சீதனம் எல்லாம் அது அம்மா அப்பா என்ற பிரச்சனை ஆனா அவர்கள் வாக்குறுதி கொடுப்பதில்லை ஆகவே இவர்கள் கூடுதலாக மகிழ்ச்சியாக காதல் திருமணம் செய்தவர்கள் மகிழ்ச்சியா இருக்கின்றார்கள் அவர்களை விட குடும்பத்தில் பெரும் மகிழ்ச்சியாக இருப்பவர் என்றால் நிச்சய திருமணம் செய்தவர்கள் தான் பெரும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு டான்ஸ் தொலைக்காட்சிக்கும் தொலைநுட்ப உதவியாளர்களுக்கும் எங்களுடைய சார்பில் என்னுடைய சார்பிலும் எங்கள் இல்லோடைய சார்பிலும் நன்றிகளை கூறிக்கொண்டு இத்துடன் பட்டிமலுத்தி முடித்துக் நன்றி வணக்கம்